இவரால் முதலமைச்சராக முடியவே முடியாது என்றார்கள். கட்டம் சரியில்லை என்றார்கள். ஜாதகத்தில் அமைப்பில்லை என்றார்கள். கேலி கிண்டல் செய்து நகைத்தார்கள். ஆனால் தமது கடின உழைப்பால் மட்டுமே தனது கடின உழைப்பால் மட்டுமே எல்லா ஆருடங்களையும் தவிடுபொடியாக்கி இன்று திராவிட மாடல் அரசின் ஒப்பற்ற பேரரசனாக முதலமைச்சராக வீட்டிருக்கும் நம்முடைய கழக தலைவர் அவர்களிடமிருந்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்கள் உழைப்பை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். அந்த உழைப்பும் ஒருங்கிணைப்பும் அரவணைப்பும் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் எங்கள் அணி வெற்றிகரமாக அணியானதுக்காக காரணம் என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன். கலைஞர் வழியில் இலக்கை நோக்கி ஓயாது உழைக்கும் சூரியனாய் திகழும் மாண்பு முதலமைச்சருடைய வழியில் நாங்கள் அனைவரும் அயராது உழைப்போம். இனி திராவிடத்தை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று எதிரிகள் மகிழ்ச்சியில் தெளித்திருந்த பொழுது, பேரறிஞர் அண்ணா தேர்தலில் வென்ற முதலமைச்சரானதும் வண்டியை திருச்சிக்கு விடு, தந்தை பெரியாரை சந்திக்க வேண்டும் என்று எதிரிகளே அலறவிட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அவரிடமிருந்து நாங்கள் வியூகத்தை கற்றுக்கொள்கின்றோம். திருவாரூர் கமலாலயம் குளத்தில் பாதி தூரம் நீச்சலித்து சென்றதும், திரும்பி விடலாம் வா என்று தனது நண்பர் தென்னன் சொன்னதும், திரும்ப வேண்டாம் தென்னா, குளத்தின் மீதி தூரத்தை கடக்கவும் இதே அளவு முயற்சிதான் தேவை என்று கூறி முன்னேறி சென்ற முத்தமிழர் கலைஞரிடமிருந்து நாங்கள் மன உறுதியை கற்றுக்கொள்கின்றோம். இவரால் முதலமைச்சராக முடியவே முடியாது என்றார்கள். கட்டம் சரியில்லை என்றார்கள். ஜாதகத்தில் அமைப்பில்லை என்றார்கள். கேலி கிண்டல் செய்து நகைத்தார்கள். ஆனால் தமது கடின உழைப்பால் மட்டுமே தனது கடின உழைப்பால் மட்டுமே எல்லா ஆருடங்களையும் தவிடுபொடியாக்கி இன்று திராவிட மாடல் அரசின் ஒப்பற்ற பேரரசனாக முதலமைச்சராக வீட்டிருக்கும் நம்முடைய கழக தலைவர் அவர்களிடமிருந்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்கள் உழைப்பை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம்.